குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டென்த்து லெசன் டேலி வந்து பார்க்க போகிறோம் சரியா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டெய்லி ஏஆர்பி நைன் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் எப்படிங்கிறத எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டெய்லி கண் கணக்கியல் மென்பொருளின் நடைமுறை பயன்பாடு டேலி இஆர்பி நைன் சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா செய்முறை வந்து கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறது ஃபர்ஸ்டுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங் டேலி சரியா ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேலி சரியா இப்போ வந்து டேலி கேன் பி ஸ்டார்டட் இன் எதர் ஆஃப் த வே வேஸ் கிவன் பிலோ சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிளிக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் ஸ்டார்டிங் டேலி வந்து டேலி வந்து துவங்கும் போது என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது கிளிக் ஆன் ஸ்டா ஸ்டார்ட் கிளிக் ஆன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் வந்து பண்ணு செகண்டு ஆல் ப்ரோக்ராம் போகணும் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நான் டேலி இஆர்பி சி டேலின்னு இருக்கிற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்புறம் நான் டேலி இஆர்பி நைன் ஐகான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து க்ளிக் பண்ணு ஷார்ட் வந்து பொண்ணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் டேலி டேலி இஆர்பின்னு டேலின்னு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் வந்து பண்ணிக்கணும் சரியா ஐகான் ஷார்ட் த டெஸ்க் டாஸ்க்டாப் சரியா டாப்பில் வந்து அது வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு என் நியூலி இன்ஸ்டால்டு டேலி நியூவை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து டேலி வந்து இன்ஸ்டால் இல்லைனாக்கா நம்ம நியூவாக வந்து இன்ஸ்டால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் டேலி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணோம் இல்லைனா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டத்துக்கு போய் ஸ்டார்ட் கொடுத்து ஆள் ப்ரோக்ராம் போய் அதுக்கப்புறம் டேலி வந்து என்ன பண்ணேன் கிளிக் வந்து பண்ணிக்கணும் இஃப் ஓப்பன் வில் அப்பியர் ஆஸ் ஃபிகர் டென் பாயிண்ட் ஒன் சரியா இது மாதிரி வந்து இருக்கும் டேலி வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து வருது அது மாதிரி வந்து இருக்கும் சரியா டேலி சாப்ஷன் வந்து ஸ்டார்ட் அப் இருக்கா அது மாதிரி வந்து இந்த பிக்சர் இருக்குது பாருங்க கெட்வே ஆஃப் சர்வேயர் சரியா அது மாதிரி இருக்குல்ல இது மாதிரி இருக்கும் டென் பாயிண்ட் ஒன் நியூலி இன்ஸ்டால் டேலி ஸ்க்ரீன் நியூவாக வந்து டேலி வந்து ஸ்கிரீன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாக்கா இது மாதிரி வந்து அப்பியர் வந்து ஆகும் அப்படிங்குறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பின்வரும் ஏதேனும் ஒரு வழியில் டேலியை துவங்கலாம் கமெண்ட் மீடியத்துக்கு எப்படி கொடுத்துருக்கான்னு கிளிக் ஆன் ஸ்டார்ட் அதே தான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கணும் செகண்ட் ஆல் ப்ரோக்ராம் போய் டயலி இஆர்பி நைன் கொடுத்துட்டு இஆர்பி நயன் ஐகான் சொல்லியிருக்குது சரியா அதே மாதிரி ஆர் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது கிளிக் ஆன் டேலி இஆர்பி நயன் ஐகான் ஷார்ட்கட் ஆன் த டாஸ்க் டாப் சரி அது வந்து கொடுத்துருக்கணும் மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக புதியதாக நிறுவி டேலியை திறந்தவுடன் படம் பத்து புள்ளி ஒன்றில் உள்ளவாறு திரை தூண்டும் இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில் அந்த பிக்சர் மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பியர் வந்து ஆகும் சரி என்ன ஆகும் அப்பியர் வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா என்னென்னு சொல்லிட்டு வென் டேலி ஈஸ் ஸ்டார்டடு சரி வென் டேலி ஈஸ் ஸ்டார்டடு சூஸ் த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அஸ்பேர் த ஆப்ஷன் லிஸ்டட் ஆன் த ஸ்க்ரீன் இஃப் இஃப் லைசன்ஸ் இஸ் அவைலபிள் சூஸ் ஆக்டிவிட் ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸு சரியா அதர்வைஸ் சூஸ் ஒர்க் இன் எஜுகேஷன் மோடு எஜுகேஷன் மோடுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறோம் சரியாப்பா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் டெய்லியை துவங்கியவுன்னு உபயோகிக்கும் முறை விருப்ப விருப்பங்கள் வரிசையிலேருந்து தெரிவு செய்யவும் டெய்லி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆப்ரேட்டின் மோடு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன மோடுக்கும் அதை நம்ம வந்து என்னங்கிறத அதை என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம சூஸ் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா துவங்குடன் உபயோக்க முறை விருப்பங்கள் வரிசையிலிருந்து தெரிவு அங்கீகரிக்கப்பட்ட எண் இருந்தால் சரியா ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸு தெரிவு செய்வோம் சரியா அதை அது லைசன்ஸ் வந்து இருந்தாக்கா என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும் சரியா அது வந்து அந்த எண்ணை வந்து என்ன பண்ணிடலாம் அதை வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து பண்ணிடலாம் இன் இல்லை எனில் ஒர்க் இன் எஜுகேஷன் மோடு தெரியும் செய்வோம் அப்படி இல்லைனாக்கா லைசன்ஸ் வந்து இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அதர்வைஸ் சூஸுங்கும் போது ஒர்க் இன் எஜுகேஷன் மோடுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ நோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி இஆர்பி நைன் பி யூஸ்டு வித்வுட் ஏ லைசன்ஸு பட் ஃபார் த டேட் ஆஃப் த டேட் ஆஃப் த ட ட்ரான்சாக்ஷன் ஓன்லி ஒன் டூ த்ரீ ஒன் டூ அண்டு த்ரீ 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 தேர்ட்டி ஒன் கேன்பி தேர்ட்டி ஒன் கேன்பி ஒன் டேட் வந்து கொடுப்பேன் ஒன் டூ த்ரீ தேர்ட்டி ஒன் கேன்பி ரெக்கார்டு சரியா அதே மாதிரி டேலி இஆர்பி நயன் ஒர்க் இன் எஜுகேஷன் மோடு முறையில் பன் உபயோகப்படுத்தலாம் சரியாப்பா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் எஜுகேஷன் மோடில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது ஆனால் ஒன்று ரெண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளை மட்டுமே நடவடிக்கை பதிவு செய்யவேன் பதிவு செய்ய பயன்படுத்த வேண்டும் சரி ஒன் டூ த்ரீங்கிறத இதை தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறதுக்கு யூஸ் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ப்ராக்டிஸ் ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் ஃபார் ப்ராக்டிஸ் என்னப்பா ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் மோடு இஸ் சூசன் ஆஃப்டர் த செலக்ஷன் த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்பியர் அப்பியர் ஆஸ் இன் ஃபிகர் டென் பாயிண்ட் டூ சரியா செய்முறை பயிற்சிக்காக ஒர்க்கிங் இன் எஜுகேஷன் மோடு தெரிவு செய்யப்பட்டுள்ளது தெரிவு செய்த பின் படம் பத்து புள்ளி ரெண்டில் உள்ளவாறு திரை தோன்றும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் கம்பெனி சரியா கிரியேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆல் ப்ரோக்ராம் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டேலி வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம என்ன நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கம்பெனி வந்து கிரியேட் வந்து பண்ணணும் சரியப்பா கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி கிரியேஷன் 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 ஆஃப் கம்பெனின்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணணும் சரியா கிரியேஷன் ஆஃப் ஏ கம்பெனி கம்பெனி உருவாக்குதல் சரியா இட் இஸ் எசென்சியல் டு என்டர் த பர்டிகுலர் ஆஃப் த கம்பெனி ஃபார் விச் ஃபார் விச் ஃபார் விச் அக்கௌண்ட் டு பி மெயின்டைன்ட் இன் டேலி சரியா மெயின்டெயின் டே இல்லையா அதில் தான் என்ன பண்ணுற அக்கௌண்ட்டிங்லாம் வந்து நான் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ண போகிறோம் டேலியில் தான் என்ன பண்ணுறோம் என்ன டேயிலியில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறேன் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் வந்து பண்ண போகிறோம் சரியா அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இன் ஆடர் டூ கிரியேட்டே கம்பெனி சரியா ஆர்டர் டு டூ என்னது கிரியேட்டே கம்பெனி இந்த ஃபாலோயிங் ஸ்டெப் ஆர் டு பி என்னது ஃபாலோடு கம்பெனி இன்ஃபோ அதில் வந்து என்ன பண்ணோம் கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போய் என்ன பண்ணணும் கிரியேட் கிரியேட் கம்பெனி சரியா அதேமாரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் த செலக்ஷன் ஆஃப் கிரியேட் கம்பெனி ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இன் டேலி எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு எப்படி வந்து டேலி வந்து ஆகுங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் சரியாப்பா கிரியேஷன் ஸ்க்ரீன் வில் பி அப்பியர் அப்பியர் என்னது ஆஸ் ஆஸ் இன் ஃபிகர் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் கிரியேட் கம்பெனி ஃப்ரம் த ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டேலி த கம்பெனி கிரியேஷன் ஸ்க்ரீன் உள்ள அப்பியர் ஆனது என்னப்பா ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் என்னாகும் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே வந்து ஆகும் சரியா இப்படிதான் கம்பெனி இன்ஃபோவில் போய் செலக்ஷன் செலக்ட் கம்பெனின்னு சொல்லி கொடுக்கணும் செலக்டு கம்பெனி சரியா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டேலி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் ஓகேவா அதேமாதிரி தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கம்பெனி உருவாக்குதல் கணக்குகளை பராமரிக்க வேண்டிய நிறுவனத்தின் விவரங்களை டேலியில் தருவது அத்தியாவசியமானது சரியா நம்ம வந்து கம்பெனி வந்து கிரியேட் வந்து பண்ணுறோம்னாக்கா சாரிப்பா டேலி டேலி வந்து என்ன பண்ணுறோம் கம் நிறுவனம் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுறேன் டேலி வந்து என்ன பண்ணுன்னா யூஸ் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி உருவாக்குவதற்கு கீழ்கண்ட படிகளை பின்பற்ற வேண்டும் கம்பெனியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும் கம்பெனி இன்ஃபோக்கில் போய் செலக்ட் கம்பெனி கிரியேஷன் ஆஃப் கம்பெனி நெக்ஸ்ட் கொடுக்கணும் சரியா கம்பெனி செலக்ட் கம்பெனி கொடுத்துட்டு கிரியேட் கம்பெனி வந்து கொடுக்கணும் சரியா கம்பெனி உருவாக கிரியேட் கம்பெனி என்று டேலியின் முதல் தெரிவில் தெரிவு செய்த பின் கம்பெனி உருவாக்கும் திரை படம் பத்து மூணில் உள்ளவாறு என்ன பண்ணுவாங்க அது வந்து தோண்டும் அப்படிங்கிறாங்க சரியா பத்தில் மூணு இல்லை வாரம் என்ன பண்ணணும் அது வந்து தோன்றும் பெயர் முக அதில் வந்து என்னென்ன நேம் வந்து கொடுக்கணும் சரியாப்பா இந்த கம்பெனியோட நேம் என்ன சரியா அது வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அதில் வந்து கம்பெனி கிரியேஷன் இருக்கு பாருங்கள் டைரக்ட் டைரக்டரி நேம் வந்து கம்பெனியோட நேம் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகவரி அட்ரஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏடுகள் அதில் என்ன வந்து மெயின்டைன் வந்து பண்ண போகிறோம் கண்ட்ரி என்ன கண்ட்ரி ஸ்டேட் ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டு அது பின்கோடு என்ன அதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர் மொபைல் ஃபேக்ஸு இமெயில் வெப்சைட்டு நம்பர் எல்லாம் வந்து கொடுக்கணும் அது ஃபினான்ஷியல் இயர் சரியா இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் என்ன கரண்ட் இயர் என்னன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் நம்ம ஏப்ரல் டு மார்ச்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இயர் என்ன ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதே மாதிரி பிகினிங் ஃப்ரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க செக்யூரிட்டி கண்ட்ரோல்லாம் கேட்பாங்க வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா என்னமோ எஸ்கேப் கொடுத்து நீங்கள் வந்து வெளியில் வந்து வந்துடலாம் ஓகேவா இதுதான் கிரியேஷன் ஆஃப் த கம்பெனி சரியா டேலி ஆஸ்க் ஃப்ரம் நேம் அட்ரஸ் புக்கு அண்டு ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில்ஸு செக்யூரிட்டி கண்ட்ரோல் பாஸ் கரன்சி அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் இது இதெல்லாமே அதில் வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் நோ ப்ரொவைட் ஆல் பர்டிகுலர் ஆஃப் த கம்பெனி ஆஸ் ரெக்கர்டு இன் டேலி ஆஃப்டர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் என்ட்ரிஸ் சூஸ் சூஸ் எஸ் டு அக்செப்டு அங்கே எஸ்ஸாக நோன்னு கேட்கும் எஸ்ன்னாக்கா கீ வந்து என்ன பண்ணிடறாங்க நம்ம வந்து கொடுத்துடலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்துடலாம் அக்செப்ட் டேட்டா அண்ட் கிரியேட்டு கம்பெனி சரியாப்பா அடுத்த ட்விட்டோரியல் நோட்ஸ் பாருங்கள் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் என்ற என்டர் ஒன்லி த நேம் அண்டு கீப் ஆல் அதர் ஃபீல்ட் ஆஸ் த ஆர் சரியா ஃபாலோயிங் த எபோ ப்ரொசீஜர் மல்டிபிள் கம்பெனிஸ் கேன் பி கிரியேட்டடு சரியா மல்டிபிள் கம்பெனி போய் என்ன பண்ணால் நம்மளுக்கு கிரியேட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கெட் வே ஆஃப் டெய்லி சரியா நெக்ஸ்ட் என்ன கெட் வே ஆஃப் டெய்லி அது என்னென்னு பார்க்கலாம்